நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனவாக. ஆமீன். நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்த அனைத்தாற்று நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, தாயும் தந்தையுமானவரே, இந்த அருமையான வேளையிலே உம்முடைய திருமுகம் நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய திருமுகத்தின் ஒளி எங்கள் மீது ஒளிரப்பண்ணும் ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய மாட்சியை நாங்கள் விளங்கி கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியானவர் தாமே இந்த முது வார்த்தைகளை விளங்கி கொள்ள துணை செய்வார். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம் என்ற அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, நம்முடைய இல்லங்களுக்குள்ளாக தங்கியிருக்க சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த நாட்களிலே தொடர்ந்து கடவுளுடைய வார்த்தையை திருமறையிலே வெளிப்பட்ட கடவுளினுடைய திருமுன்னிலையை விளங்கிக் கொள்வதற்கு இப்படிப்பட்டதான இந்த சூழல்களிலே இந்த காணொலியின் வழியாக மீண்டுமாய் ஒரு விசை கூட உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்வடைகிறேன். உங்களை இந்த நாளிலே ஷெக்கினா என்று சொல்லப்படுகின்ற எபிரேய சொல்லை குறித்த விளக்கத்திற்குள்ளாக நாம் செல்ல இருக்கின்றோம். முந்தின காணொளியிலே ஷெக்கினா என்ற சொல் ஒரு எபிரேய சொல் என்பதும் அதனுடைய ஆங்கில பொருள் டு ட்வெல் என்பது என்றும் தமிழிலே வசித்தல், வாழ்தல், குடியிருத்தல் என்பது அதனுடைய பொருள் என்பதையும் பகிர்ந்து கொண்டேன். கடவுள் ஆணாக பார்க்கப்படுகின்றார் என்ற நிலையிலே கடவுள் பெண் தன்மையா உடையவராக இல்லையா, கடவுளிடத்திலே பெண்மை என்கின்ற ஒரு குணம் இருக்கிறதா, கடவுளுடைய பாலினம் ஆண் என்பதா என்ற கேள்வியை கேட்க வேண்டிய நிலையிலும் அதற்கான உண்மையான பொருளை அறிய வேண்டியதும் இந்த காலங்களுடைய அவசியமாயிருக்கிறது. காலங்கள் தோறும் பெண் என்பவள் இரண்டாம் தரமாக பார்க்கப்படுகின்ற இந்த உலகிலே, இந்த ஆணாதிக்க சமூகத்திலே, அந்த ஆணாதிக்கத்தை நியாயப்படுத்துவதற்காக ஆணாதிக்க சிந்தனை உடையவர்கள் கடவுளை ஆணாக பார்க்கின்ற ஒரு சிந்தனையை காலம் காலமாக வளர்த்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே கடவுளனுடைய தன்மை என்ன, அவர் எப்படியெல்லாம் இருந்து வந்திருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்வதற்கு இந்த ஷெக்கினா என்ற சொல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த ஷெக்கினா என்ற சொல்லினுடைய விளக்கங்களை காண முயற்சிக்கின்ற போது கடவுளை ஆணாக பார்த்து பழகியிருக்கின்ற ஒரு குமுகாயத்திற்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுளை ஆணாக பார்ப்பதற்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளை ஆணாக பார்க்கின்ற மனநிலை என்பது நம்முடைய இரத்தத்திலே கலந்த ஒரு சிந்தனை போல அது இருக்கிறது. அது ஒரு மரபு பண்பாகவே மாறி இருக்கிறது. அப்படி இருக்கின்ற நிலையிலே கடவுளினுடைய பெண்மை என்று ஒன்று இருக்கிறதா, த டிவைன் ஃபெமினைனிட்டி அப்படின்றது இருக்கிறதா இல்லையா, டிவைன் மேஸ்குலினிட்டி
கடவுளுடைய ஆண்தன்மை என்று ஒன்று இருந்தால், அப்போ கடவுளினுடைய பெண் தன்மை என்று ஒன்று இருக்க வேண்டும். கடவுளினுடைய ஆண்தன்மை பெண் தன்மை என்று வருவோமானால், பிறகு திருநங்கையர் என்கின்ற பார்வையிலே பார்க்க வேண்டியிருக்கும். எனவே முதலாவது நாம் ஒரு செய்தியை மனதிலே வைத்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். என்னவென்றால், கடவுளை மனிதர் பார்க்கின்ற விதமாக, மனிதன் எப்படி ஆணாக இருக்கிறார் அல்லது பெண்ணாக இருக்கிறார், திருநங்கையராக இருக்கிறார்கள் என்கின்ற அந்த பார்வைக்குள்ளாக கடவுளை பார்க்க தொடங்கியது முதலிலே ஒரு சிக்கல். இந்த சிக்கல் எங்கிருந்து தொடங்குகிறது என்றால், கடவுள் மனிதரை படைத்தார், அவரை தம்முடைய சாயலாக படைத்தார். அப்ப அந்த மனிதன் ஆணாக படைத்தார் என்று பார்க்கின்ற அந்த இடத்திலேயே இந்த சிக்கல் தொடங்குகிறது. கடவுள் மனிதனை தம்முடைய சாயலாக படைத்தார், அதாமா என்கின்ற எபிரேய சொல்லுக்கு மண் என்பது பொருள். அந்த அதாமா என்ற சொல் பெண்பால் சொல்லாகும். ஆனால் கடவுள் அந்த மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கின உடனே ஆதாம் என்று அவருக்கு பெயர் வைத்ததாக நாம் படிக்கிறோம். ஆதாம் என்றால் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்பது பொருள். அதாமா என்றால் மண், அந்த மண்ணுக்கு மண் என்பது பெண்பால் சொல். அந்த மண்ணிலிருந்து ஆதாமை கடவுள் தம்முடைய சாயலாக உண்டாக்கினார் என்கின்ற போது, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவனை பெண்ணிலிருந்து எடுக்கப்பட்டான் என்பதை ஒரு திறந்த கண்களோடு பார்வையோடு பார்ப்பதற்கு இந்த மனுக்குலம் இன்னமும் தவறிவிட்ட ஒரு நிலையில்தான் இருக்கிறது. கடவுள் மனிதனை உண்டாக்கினார், தம்முடைய சாயலிலே படைத்தார். அப்போ படைக்கப்பட்ட அந்த முதல் மனிதன் ஆணாக இருப்பதினாலே கடவுள் ஆண் என்று பார்க்கின்ற அந்த எண்ணத்தை உள்வாங்கியிருக்கின்றனர் யூதர்கள். இப்போ இந்த சமூகம் கடவுளை ஆணாக பார்ப்பதற்கு நம்மை திணித்திருக்கிறது. அது எங்கிருந்து தொடங்குகிறது என்றால், யூத சமூகம் அப்படி கடவுளை ஆணாக பார்ப்பதற்கு உள்வாங்கியிருக்கிறது. தான் உள்வாங்கியதை அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தி, அது இன்றைக்கு நம்மை அறியாமலேயே கடவுளை ஆணாக பார்ப்பதற்கு நாம் திணிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் கடவுளினுடைய அந்த சாயல், அதிலே பெண்ணிய தன்மை இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால், ஒரு குதிரை கடிவாளத்தை போட்டவுடன் அது ஒரு நேர்கோட்டிலே பயணம் செய்கிறது. அந்த குதிரையினுடைய கடிவாளம் அது கண்களை மூடியிருக்கும் வரையிலும் அதனால் இந்த பரந்த உலகத்தை பார்க்க முடியாது. அப்போ இந்த உலகத்தை அந்த குதிரை பரந்த நிலையிலே பார்க்க வேண்டுமானால் அதனுடைய கண்களிலே இருக்கின்ற கடிவாளம் அகற்றப்பட வேண்டும். அப்போ ஒரு குதிரை பரந்த ஒரு பார்வை இல்லாமல் இருப்பதற்கு அதற்கு கண்களிலே போட்டிருக்கிற அந்த கடிவாளம் பிரச்சனையாக இருக்கிறது என்றால், நம்முடைய கண்களிலும் நம்மை அறியாத கடிவாளங்கள் நம்முடைய கண்களை மூடி வைத்து, நம்முடைய அறிவு கண்களை அது மூடி வைத்திருக்கிறது. இந்த உலகத்தையும் அதில் உள்ளவைகளையும் ஒரு மாற்று பார்வையிலே, ஒரு பரந்துபட்ட நிலையிலே விளங்கி கொள்ள முடியாதபடிக்கு, பார்க்கக்கூடாதபடிக்கு
நம்முடைய அறிவு கண்கள் ஆணாதிக்கம் என்கின்ற கடிவாளத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஆணாதிக்க சிந்தனை என்கின்ற கடிவாளத்தை முதலாவது நாம் அகற்ற வேண்டும். அதை அகற்றிவிட்டு பார்க்கின்ற போது ரஃபேல் பட்டாய் என்கின்ற ஒரு இறையியலாளர், அவர் ஒரு மிகப்பெரிய ஆய்வாளர், அவர் அதை குறிப்பிடுகின்ற போது யூத கிறிஸ்தவ இறையியலாளர்கள் கடவுளனுடைய அந்த மானுடத்தன்மை அடிப்படையிலே கடவுளுக்கு ஆண் என்ற உருவத்தை கொடுத்திருக்கிறார்கள். யூதர்களும் அதை பெருமையாகவும் எண்ணுகிறார்கள், அதை கொண்டாடவும் செய்கிறார்கள். கடவுள் ஆண்தான் என்ற நிலையிலே தங்களுடைய பார்வையை அதோடு நிறுத்தி கொள்கிறார்கள். ஆனால் நாம் ஒரு பல் சமய சூழலுக்குள்ளாக நாம் கடந்து வந்து பார்க்கின்ற போது கடவுளனுடைய அந்த சாயலை பெண் வடிவிலே பார்க்க முடிகிறது. கடவுளினுடைய தன்மைகளை பெண்மையிலே காண முடிகிறது. கடவுளினுடைய செயல்பாடுகள் பெண்களின் வழியாக வெளிப்படுகிறது. கடவுள் பெண்மை தன்மை உடையவராக இருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை யூத கிறிஸ்தவ சமயங்களிலே பார்க்கின்ற போது யூதர்கள் கடவுளை எப்படியெல்லாம் சொல்லுகிறார், எப்படியெல்லாம் புரிந்து கொள்ளுகிறார் என்று பார்க்கின்ற போது கடவுளை படைகளின் ஆண்டவர், த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட், பழைய மொழிபெயர்ப்பில் சேனைகளின் கர்த்தர் அப்படின்ற வார்த்தையை நாம் வந்து நமக்கு பரிச்சயமான ஒரு வார்த்தை. இப்போ படைகளின் ஆண்டவர், லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் என்பது உடனடியாக நம்முடைய கண்கள் ஒரு இராணுவ தலைவர் அப்படின்னாக்க ஆண் என்கின்ற புரிதலை மனதிலே வாங்கி வைத்திருக்கும். இப்போ கடவுள் படைகளின் ஆண்டவர் என்றவுடன் கடவுள் ஆணாகத்தான் இருக்க முடியும். அடுத்தது பார்த்தோன்னா முழு படைப்பிற்கும் தலைவர், மாஸ்டர் ஆஃப் ஆல் யூனிவர்ஸ், எல்லா உலகங்களுக்கும் தலைவர் அவர் என்று சொல்லுகின்ற போது அப்பா என்கின்ற அந்த சொல்லுக்கு மாஸ்டர், ஃபாதர், காட் என்று பல பொருள்கள் இருக்கு. லார்டு, அப்போ அப்பா என்று சொல்வதற்கு லார்ட், ஃபாதர், மாஸ்டர் என்ற பொருள் இருப்பதினாலே தலைவர் என்றவுடன் கடவுள் என்று பார்க்கின்ற ஒரு மனநிலை. அப்போ அவரை உடனடியாக ஆணாக பார்க்கின்ற ஒரு மனநிலை. விண்ணுலகில் இருக்கிற தந்தையே, அவர் ஃபாதர் இன் ஹெவன் என்று சொல். அப்போ கடவுளை தந்தையாக ஆணாக பார்க்கின்ற ஒரு பார்வையை தலைமுறை தலைமுறையாக நாம் அதை மனதிலே வாங்கி வைத்திருக்க அது நம்முடைய மரபாகவே இருக்குது. அப்போ கடவுளுக்கு இப்படி படைகளின் ஆண்டவர், முழு படைப்பினுடைய உலகம் அனைத்திற்கும் தலைவர், விண்ணுலகில் இருக்கிற தந்தை என்று சொல்லுகின்ற போது இவைகளெல்லாம் ஆண் தன்மை உடையதாக கடவுளுக்கு பொருந்தி போகுமேயானால் அப்போ பெண் என்று ஒரு தன்மை இருக்க வேண்டும் அல்லவா என்ற ஒரு தேடலுக்குள்ளாக யூத சமூகம் வருகின்ற போது கடவுளுடைய பெண் தன்மை எது என்று புரிந்து கொள்ள முயற்சியதனுடைய விளைவுதான் இந்த ஷெக்கினா என்பது ஆகும். ஷெக்கினா என்பது காணக்கூடாத கடவுளின் அவருடைய இருப்பு நிலையை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு நிலை. கடவுளை நேரடியாக, கடவுளை ஆணாக பார்ப்பதினாலே அவர் ஆணாக இருக்கிறார் என்பதை பார்த்துவிட முடியாது. இப்போ முடியாத, பார்க்க முடியாத நிலையில் இருக்கிற அந்த கடவுளுடைய மாட்சியை விளங்கி கொள்வது, அவருடைய ஒளி,
அவருடைய இருப்பு நிலை இங்கே இருக்கிறது என்பதை ஒளியின் வழியாகவும் மேகத்தின் வழியாகவும் தண்ணீர் இல்லாத நேரங்களிலே தண்ணீரை பெற்றுக்கொள்வதின் வழியாகவும் உணவில்லாத நேரங்களிலே உணவு கொடுப்பதின் வழியாகவும் கடவுளினுடைய மாட்சி விளங்குகிறது. எங்கெல்லாம் மக்கள் பசியினால் வாடுகிறார்களோ, எங்கெல்லாம் மக்கள் உணவின்றி தவிக்கிறார்களோ, அங்கே உணவு கொடுப்பதற்கு ஒருவர் இருப்பாரேயானால் அங்கே கடவுளின் மாட்சி விளங்குகிறது என்பதை உணர்ந்து கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆக இந்த பெண் தன்மையை விளங்கிக் கொள்வதற்கு அநேக நிலைகளிலே கடவுள் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆக கடவுளை நாம் தந்தையாக அரசராக பார்ப்பதிலே நமக்கு பெரிய சிக்கல் இருப்பதாக தெரியாது. ஆனால் அரசனை கடவுளாக பார்க்கின்ற நிலைக்கு தள்ளப்படுகின்ற போது ஒரு ஆட்சியாளரை கடவுளாக பார்க்க முடியுமா? கடவுள் அரசாளுகிறார், அவருடைய அரசிலே நீதி இருக்கும். அப்போ தந்தையை அரசரை கடவுளாக பார்க்கின்ற நிலையை அதனை கடந்து வருகின்ற போது ஆண் என்றாலே கடவுள் என்று பார்க்க வேண்டும், ஆணை கடவுளாக பார்க்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்திற்கு வருகின்ற போது அப்பொழுதுதான் அந்த ஆணாதிக்கத்தினுடைய சிந்தனை என்ன என்பதும் அதனுடைய கோர வடிவம் என்ன என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். கடவுளை ஆணாக பார்ப்பதிலே பெரிய சிக்கல் இருக்காது நம்ம. ஆனால் ஆணையெல்லாம் கடவுளாக பார்க்க வேண்டும் என்று வருகின்ற கண்டிப்பாக அந்த சிக்கலை நாம் பார்க்க முடியும். அங்கே அடக்குமுறை இருக்கும், ஆதிக்கம் இருக்கும், ஒடுக்குதல் இருக்கும். இவை எல்லாவற்றையும் கண்மூடித்தனமாக கடவுளின் பெயராலே ஏற்க வேண்டிய கடினப்பாடு நமக்கு இருக்கும். எனவே கடவுளை ஆணாக பார்க்கின்ற நிலையிலிருந்து கடவுளே தம்மை மாற்றிக்கொள்கிறார். கடவுள் என்ற வார்த்தையிலே டிரான்சண்டன்ட் அப்படின்றது ஒரு நிலை, கடந்து நிற்கின்ற ஒரு நிலை. இம்மனன்ட் என்கின்ற ஆங்கில சொல், உள் உரைகின்ற நிலை. அப்ப டிரான்சண்டன்ட் காட், இம்மனன்ட் காட், கடவுள் கடந்து நிற்கின்ற ஒரு நிலையை உடையவராயிருக்கிறார். அதே வேளையிலே நமக்குள்ளாக உறைந்திருக்கின்ற கடவுளாகவும் இருக்கிறார். அப்போ கடந்து நிற்கின்ற அந்த கடவுள் ஆணாக இருப்பாரானால் நமக்கு உள்ளாக வந்து உறைந்திருக்கின்ற அந்த கடவுள் பெண் தன்மை உடைய கடவுளாக இருக்கிறார். நமக்கு உள் உறைந்து நம்மோடு கூட வாசம் பண்ணுகின்ற நம்முடைய அணு ஒவ்வொரு நாளின் பட்டறிவுகள், நம்முடைய பயணங்கள், நம்முடைய செயல்பாடுகளின் ஊடாக நம்மோடு இருக்கின்ற கடவுள் யார் என்றால் பெண் தன்மையை உள்ள கடவுள், இம்மனன்ட் காட், நம்மோடு உறைந்திருக்கின்ற ஆண்டவர். அதை நாம் விளங்கிக் கொள்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். அப்போ யூத சமயத்திலே உலக தோற்றம் முதல் மனுக்குலம் அந்த முதல் மானுடம் படைக்கப்பட்ட போது கடவுளின் சாயல் ஆதாமிலே வெளிப்பட்டது. எனவே ஆதாமை தந்தையாக பார்க்கிறோம், ஆணையெல்லாம் கடவுளாக பார்க்கின்ற நிலை. அதனால்தான் இந்த சமூகத்திலே ஆதிக்க சிந்தனைகள் மேலோங்கி நிற்கின்றன. பெண்கள் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், பெண்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள், இரண்டாம் தர நிலையிலே இருக்கின்ற ஒரு நிர்பந்தமான நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இவை எல்லாவற்றையும் களைந்திட வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்குமே இருக்கிறது. ஆக பிற சமயங்களோடு இணைந்து நாம் பார்க்கின்ற போதுதான் மனிதர்களுக்கு தந்தையின் சாயல் எப்படி தேவையாக இருக்கிறதோ அதுபோல தாயின் சாயல் எப்படும் தேவை என்ற தேடல் இருக்கிறது. அதுபோலதான் கடவுளுடைய அந்த நிலை, அப்போ அந்த கடவுளுடைய இருப்பு நிலையை விளங்கிக் கொள்வதற்கு முயற்சிக்கின்ற போது
அவருடைய பெண்தன்மை எப்படி வந்து விளங்கிக் கொள்வது என்பதற்கு உறுதுணையாக நிற்பதுதான் இந்த ஷெக்கினா என்ற சொல் ஆகும். ஷெக்கினா என்பது கடவுளினுடைய, காணக்கூடாத கடவுளினுடைய, காணப்படுகின்ற ஒரு மாட்சி நிலை. அந்த உணர்வை ஏற்படுத்துவதற்கு நம்ம கண் முன்பாக ஏற்படுகின்ற ஒரு மாற்றம் அது. இஸ்ரவேல் மக்கள் அந்த 40 ஆண்டு பயணத்தின் ஊடாக பகலிலே செல்லுகின்ற போது வெப்பம் தாக்காதிருக்க மேகமாக வந்து இறங்குகின்ற போது இயல்பாக பகலிலே வெப்பம் இருக்கும், வெயில் அடிக்கும், சூரிய கதிரொலி இருக்கும். ஆனால் அவர்கள் நடக்கின்ற போது அவர்களுக்கு மேகம் மூடு திரையாக இருந்து பாதுகாத்தது. இரவிலே பொதுவாக இருளாக இருக்கும், ஆனால் கடவுளின் இருப்பு நிலை வெளிச்சத்தை கொடுத்து அவர்களை அந்த விடுதலை பயணத்துக்குள்ளாக நடத்தியது என்று பார்க்கின்ற போது அந்த வெளிச்சம், இரவிலே வருகின்ற அந்த வெளிச்சமும் பகலிலே வருகின்ற அந்த மேகமும் கடவுளின் இருப்பு நிலையை உணர்த்துகிறது. அதுதான் கடவுளினுடைய உறைந்திருக்கும், உள்ளுறைந்திருக்கும் நிலை. த இம்மனன்ட் காட், த பிரசன்ஸ் ஆஃப் காட், கடவுளுடைய இருப்பு நிலை என்பது வெளிப்படையாக இருக்கிறது. கடந்து நிற்கின்ற கடவுள் எப்பொழுதும் கடந்து நிற்கின்றவராக இருக்கிறார், ஆனால் உள்ளுறைகின்ற கடவுள் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வாதாரத்திலே நம்மோடு, நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையிலே நம்மோடு கூட இருக்கின்ற கடவுளுடைய அந்த இருப்பு நிலைதான் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். அதுதான் ஷெக்கினா. நான் ஒடுக்கப்படுகின்ற போது அவர் என்னோடு கூட ஒடுக்கப்படுகிறார் என்ற உணர்வை கொடுப்பது தான் ஷெக்கினா. நான் துன்புறுகின்ற போது என்னோடு கடவுள் துன்புறுகிறார் என்று நான் நம்புகின்ற நிலை வரும்போது நான் அனுபவிக்கின்ற அந்த துன்பம் என்பது எனக்கு பெரிய கடினமாக இருக்காது. அந்த உணர்வை கொடுப்பது தான் ஷெக்கினா. இந்த ஷெக்கினாவை குறித்து அநேக செய்திகள் இருக்கின்றது. அவையில் நாம் தொடர்ந்து வரும் நாட்களிலே அதை விளங்கிக் கொள்ள நாம் முயற்சிப்போம். ஒருவேளை பெண்கள் அதிகமாக ஒடுக்கப்படுகின்ற இந்த காலகட்டம், அடையாளப்படுத்துதல் என்ற வார்த்தை அதிகமாக சொல்ல பயன்படுத்தப்படுகிறது. சாலிடாரிட்டி அப்படின்றது, அடையாளப்படுத்துதல் என்பது ஒருவர் ஒரு நிறத்தை அணிந்து கொள்வதனாலோ அல்லது துன்புறுகின்றவர்கள் நினைத்து அழுவதனாலோ அல்லது கோபப்படுத்துவதனாலோ மட்டுமே அது அடையாளப்படுத்துதல் ஆகாது. போராடுகின்றவர்களோடு நாம் இணைந்து நிற்கிறேன் என்பதற்கு பெயர் தான் சாலிடாரிட்டி. நாம் வீட்டிலேயே இருந்து கொண்டு எல்லா நேரங்களிலும் நான் வந்து அடையாளப்படுத்துகிறேன் என்பதை சரி என்று சொல்லிவிட முடியாது. இன்றைக்கு நாம் வீட்டிலே இருக்கிறோம், எல்லாருமே வீட்டிலே எல்லா காலங்களிலும் இருக்க முடியுமா? வீதியிலே இறங்கி மக்கள் போராடுகின்ற போது நான் வீட்டில் இருந்து கொண்டு நான் அவர்களோடு அடையாளப்படுத்துகிறேன் என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. கடவுள் அப்படி மக்கள் போராடுகின்ற போது, துன்புறுகின்ற போது, எங்கேயோ இருந்து கொண்டு நான் மக்களோடு அடையாளப்படுத்துகிறேன் என்று சொல்லுகின்ற கடவுள் அல்ல. அவர் உள்ளுறைகின்ற கடவுள். அந்த ஷெக்கினா, போராடுகின்ற மக்களோடு அவர் உறைந்திருக்கிறார். நான் எனவே போராடுகின்ற மக்களோடு ஒருவராக நின்று போராட வேண்டும். யாரோ போராடி கொண்டிருப்பார்கள், நான் பக்கம் வந்து என்னை அடையாளப்படுத்துகிறேன் என்று
வீட்டிலே இருந்து கொண்டு சொல்வது அல்ல. ஒரு நிறத்தின் உடையை அணிந்து கொள்வதனாலே அடையாளப்படுத்துதல் என்பது முழுமையான நிறைவை, முழுமையான விடுதலையை தந்துவிடாது. நாம் போராட வேண்டும், போராடுகின்றவர்களோடு இணைந்து போராட வேண்டும். அதற்குத்தான் வந்து பெயர் சாலிடாரிட்டி. அந்த விதமான சாலிடாரிட்டியை நமக்கு வெளிப்படையாக தருகின்றவர் கடவுள். நான் துன்புறுகின்ற போது கடவுள் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை விடுவிப்பார். அவருடைய மாட்சிமை என்னோடு கூட இருக்கிறது, என் பலவீனங்களிலே அவருடைய பலன் இருக்கிறது. அந்த பலன் தான் ஷக்கினா. தொடர்ந்து நாம் இந்த ஷக்கினா என்பதை குறித்து, கடவுளுடைய மாட்சியை குறித்து நாம் தொடர்ந்து நாம் தேடலுக்குள்ளாக வருவோம். இந்த வார்த்தைகளை கடவுள் நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆமீன்.